ஆ கேஸ் நம்ம சேனலில் பார்த்தோன்னா ஆன்லைனில் எப்படி ஜென்வான பணம் சம்பாதிக்க பார்த்துக்கிறோம். இந்த வீடியோவில் பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அஃபிலியேட் மார்க்கெட் பற்றி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன். அதில் நிறைய பேர் கேட்குற ஒரு காமனான கொஸ்டின் என்னென்னா, சார் நானும் அஃபிலியேட் மார்க்கெட் பண்ணுறேன், ஆனால் என்னால் ப்ராடக்ட்டே சேல் பண்ண முடியல. அவங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நிறையா கற்றுக்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 60+ வீடியோஸ் மேலே போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னன்னு தெரியாதவங்களுக்காண்டி ஒரு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருந்தால் சரி, இல்லை டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருந்தால் சரி, அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம ஒரு அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ராடக்ட்டை நம்ம சேல் பண்ணி கொடுத்தோம்னா அந்த கம்பெனிஸ்லாம் நமக்கு ஒரு கமிஷன் தருவாங்க, அதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இல்லை இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்ச்சத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா, இப்போ பார்த்தோன்னா ஒரு யூசர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்சை வந்து நான் அஃபிலியேட் மார்க்கெட் பண்ணுறேன்னு வச்சுக்கிறோம். ஒரு யூசர் எப்படி சர்ச் பண்ணார், ஹவு டு பை வாட்ச், பெஸ்ட் வாட்ச் இன் இந்தியா, இந்த மாதிரி தான் சர்ச் பண்ணுவார். அப்போ நீங்கள் எடுத்தோடனே அவர்கிட்ட போயிட்டு இந்த வாட்சோட அஃபிலியேட் லிங்கை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் பார்க்கவே மாட்டார். அப்போ நீங்கள் என்னென்ன அவரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், அவரோட ப்ராப்ளம் என்ன, அவருக்கு ஒரு வாட்ச் தேவை ஆனால் எப்படி வாங்கணும், என்ன வாட்ச் வாங்கணும் தெரியல. ஸோ அவருக்கு வந்து நீங்கள் சஜஷன் பண்ணணும், சார் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறையா டைப் வாட்ச் இருக்குது, மென்ஸ் வாட்ச் தனியாக இருக்குது, லேடிஸ் வாட்ச் தனியாக இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் தனியாக இருக்குது, நீங்கள் எந்த கேட்டகரியில் பார்க்குறீங்க சொல்லிவிட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் இருக்கும், 2000, 1000, 500 இந்த மாதிரி பட்ஜெட் இருக்கும், நீங்கள் எந்த பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அந்த பட்ஜெட் தெரியப்பட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிராண்டடாக நான் பிராண்டடாக பார்க்குறீங்க. அடுத்து பார்த்தா அவங்களுக்கு இந்த மாதிரியான சஜஷன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சார் நான் அந்த மாதிரி ஒரு 3 வாட்ச் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டி வாட்ச், இந்த மாதிரி சொன்னால் மட்டும்தான் உங்களோட அஃபிலியேட் ப்ராடக்ட் சேல் ஆகும். நீங்கள் அதை எடுத்த உடனே உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸர் வந்து பை பண்ண மாட்டாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, கம்பேர் பண்ணுங்கள். கம்பேரிசன் மீன்ஸ் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் ப்ளஸ்ஸையும் சாம்சங் மொபைலையும் கம்பேர் பண்ணி ஒரு ஆர்டிகல் எழுதலாம், அதாவது நீங்கள் ரெண்டுலேயுமே அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணிடணும். இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி எழுதல என்னன்னா, இந்த யூசர் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு அஃபிலியேட் கமிஷன் கிடைக்கும். ஸோ நிறைய கம்பேர் பண்ணி எழுதும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் வந்து சேலாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் மேலே ஆஃபர்னு எழுதிப்பாங்க. உதாரணத்துக்கு அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வந்து வெறுதாக போட்டிருக்கோம், 50% ஆஃபர் போட்டிருக்கோம், நிறையா வித்தியாசம் இருக்குது. நீங்கள் உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸ் வெப்சைட் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர்ன்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துங்க, இதெல்லாம் பயன்படுத்த கண்டிப்பாக செலாகும். ஃபைனல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிலியேட் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுலேயே குறியாக இருக்காதிங்க, நல்ல ப்ராடக்டாக ப்ரொமோட் பண்ணுங்கள், அதாவது ஒர்த்தபிள் ப்ராடக்டாக அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுங்கள். நீங்கள் பணம் சம்பாதிக்கிறக்காண்டி அவங்களுக்கு ஒரு அன்வான்ட் ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ ப்ரொமோட் பண்ணுற ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ப்ரொமோட்டே பண்ணலன்னா அந்த ப்ராடக்ட் சேல் ஆகணும். உதாரணத்துக்கு ஐஃபோனில் இப்போ 12X ஒரு மாடல் வந்துச்சு, நீங்கள் சொல்லவே தேவையில்ல, அதை வந்து யூசர் வாங்குவாங்க. அந்த மாதிரி ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து சேல் ஆகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட அஃபிலியேட் மார்க்கெட் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் வந்து அப்கமிங் வீடியோஸில் தரப்போகிறேன். நீங்கள் ஆன்லைனில் ஜென்வினோன்னு உள்ள பணம் சம்பாதிச்சுன்னா கண்டிப்பாக சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.